இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சாங் தயாரிச்சோம். அதை நாங்கள் எப்படி செய்தோங்கிறத வந்து இன்னைக்கு காட்ட போறோம். காட்டின பிறகு அந்த பாடலையும் உங்கள்கிட்ட பாடி காட்ட போறோம். அதனால ஹியர் கோஸ். நம்ம ஆரம்பத்துல வந்து அதாவது ஒரு ஒரு சொல்ல நம்ம எடுத்துக்கோம், ஒரு தலைப்பு வச்சுக்கோம், இயற்கைன்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். இயற்கை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பல வார்த்தைகள் வந்து நம்முடைய சிந்தனைக்கு வரும். அதுல வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு வார்த்தை வருது அந்த சமயத்துல, யார் வேணாலும் சொல்லலாம், உங்க கையை உயர்த்தி நீங்க சொல்லலாம். இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், செழிப்பு, செழிப்பு, வானம், வானம், மேகம்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. மேகம் யாரு சொன்னீங்க? மேகம், பசுமை, சுவாசம் வந்துட்டே இருக்கு பாருங்க, கவிஞர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி, இப்ப மேகம்ங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க. மேகம், மேகம் வந்து மேக கூட்டம் நம்ம வச்சுக்கலாம். அதுல வந்து மௌனமான மேக கூட்டம் வச்சுக்கலாமா? கூட்டம் எப்படி மௌனமா இருக்கும்? ஆனா மேக கூட்டம் மௌனமா இருக்கும்ல, மௌனமான மேக கூட்டம் வச்சுக்கலாம். மேக கூட்டம் வந்து இறுதி இயல்பு என்னன்னு சொல்லுங்க யாராவது. மேக கூட்டம் ஏதாவது ஒரு சொல். பனிமூட்டம், அழகான பனிமூட்டம், இல்ல என்ன பனிமூட்டம், சுகமான பனிமூட்டம் வச்சுக்கலாமா? சுகமான பனிமூட்டம் இல்ல வேற ஏதாவது வார்த்தைகள், சுகமான பனிமூட்டம், என்ன பனிமூட்டம், குளுமையான பனிமூட்டம், வேற சில் என்ற பனிமூட்டம், சில் என்ற பனிமூட்டம் நல்லா இருக்குது. சில் என்ற பனி மூட்டம், மௌனமான மேக கூட்டம், மேக கூட்டம். அப்ப அடுத்தது நான் சொல்றேன் ஒரு வரி, இசையை கேட்டு. சில் என்ற பனிமூட்டம், மௌனமான மேக கூட்டம், இசையை கேட்டு. கேட்டுங்கிற வார்த்தைக்கு இறுதி ஏற்பு, இசையை கேட்டு பாடும் பாட்டு. நைஸ். இசையை கேட்டு பாடும் பாட்டு, பாட்டுக்கு வந்து இறுதி ஏற்பு, பாட்டுங்கிற வார்த்தைக்கு வந்து இறுதி ஏற்பு, தாலாட்டு. இசையை கேட்டு பாடும் பாட்டு, அழகிய தாலாட்டு, தமிழில் அழகிய தாலாட்டு, தமிழில் அழகிய தாலாட்டு, தமிழில் அழகிய தாலாட்டு. என் கையெழுத்து எனக்கு புரிய மாட்டேது, டாக்டர் எழுதுற மாதிரி இருக்குது. சரி, சில் என்ற பனிமூட்டம், மௌனமான மேக கூட்டம், இசையை கேட்டு பாடும் பாட்டு, தமிழில் அழகிய தாலாட்டு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அழகான பாடல் நம்ம வந்து எழுதிட்டோம். சரி, இந்த பாடலுக்கு இசையமைச்சா எப்படி இருக்கும், இசையமைச்சு பாப்போமா? உண்மையான சேலஞ்ச். சில்லென்ற பனிமூட்டம், மௌனமான மிக கூட்டம், இசையை கேட்டு பாடும் பாட்டு, தமிழில் அடக்கிய தலைப்பு தான்.
ஆனா நாங்க பல விஷயங்களை வந்து மோனையும் கலந்துக்குவோம் அந்த பயிலரங்களை இறுதியை விதம் அதிகமா பயன்படுத்துறதுனால தான் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் பாடல்கள் எழுதுறதுக்கு. அதனால இதே மாதிரி எதுகை பயிலரங்கு சென்ற ஆண்டு நடந்த பயிலரங்களை வந்து நாங்க எல்லாரும் தயாரிச்ச ஒரு பாடல் எதுகை மாணவர்கள் வந்து இப்ப மேடைக்கு அழைக்கிற அந்த பாடலை பாடுறதுக்கு நான்கு மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷம். லாவண்யா, ஹரேஷ், விஷாலினி மற்றும் சஃபரினா. சரி, நீங்க தயாரா? நாங்க தயார். Let's go.